வணக்கம். பேங்க் நிஃப்டி சார்ட் பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் சார்ட்டில் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இதில் எப்படி கால்ஸ் ஜென்ரேட் ஆகுது? இதில் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த லைவ் மார்க்கெட் டேட்டா, டேட்டானா ஒன்றும் இல்லை இந்த கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட் இருக்குல்ல. ஸோ மார்க்கெட்னுடைய இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் மூவ் பண்ணும், அந்த மூவ்மெண்ட்டுக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இப்போ மேலே மூவ் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நமக்கு பை கால், அதே கீழே மூவ் பண்ணிகிட்டே வந்து டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா செல் கால். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய அந்த லைவ் மார்க்கெட் டேட்டாவை இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் அது கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம், அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சுன்ற கன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னே இமிடியட்டாக நமக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிக்னல் மாதிரி கொடுத்துரும். இப்போ சிக்னல்னால் எப்படின்னா ஒரு பை கால் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு போயிட்டுருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்துரும். ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் நமக்கு சேம் கலராகவே இருக்கும். ஸோ ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் சரி பார்த்தோன்னே ஓகே இப்போ வந்து க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு, இது ஒரு பையிங் சுச்சுவேஷனில் பேங்க் நிஃப்டி இருக்குதுன்னு ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் வந்துக்கலாம். அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், அதுலேயும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த சார்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா என்ட்ரி வந்து அந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகக்கூடிய க்ரீன் கலர் கேண்டலினுடைய ஓப்பன் பாயிண்ட் தான், அந்த ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதில் கூட இருக்கும். பை அட் 42,170 இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். ஃப்யூச்சர் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த பாயிண்டில் என்ட்ரி எடுக்கணும். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களால் எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதில் நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். அடுத்து மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் தான் ஃபஸ்ட் டாரட், அப்புறம் செகண்ட் க்ரீன் கலர் லைன், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஒரு முக்கியமான ஒரு லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஓகேங்களா? ஃபஸ்ட் டாரட் நமக்கு 105 பாயிண்ட் இருக்குது, 42,275 நமக்கு வந்து 275 போகணும். ஸோ இது எப்படி மார்க்கெட் ரியாக்ஷன் தரப்போகுது, இந்த 105 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 பாயிண்ட் கிட்டக்க மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. பட் ஆனால் இந்த டார்கெட் 1 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஒரு 1 ஹவர் ட்ரேடிங் போனதில் இப்போ தான் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் அப்பர் சைடில் கொடுத்து ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, 105 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கிடைச்ச பை கால் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு. கம்மிங் வீக் எக்ஸ்பைரி ஆக போகிற ஒரு வீக்லி ஆப்ஷன் சார்ட் தான் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா 42,100 கால் ஆப்ஷன் தான், ஒரு 300 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. 318 நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆச்சு. ஜெனரேட் ஆனது இப்போ பாருங்கள் நமக்கு 380 மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் அப்ளை பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணி அதை வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சர் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு வர என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும்போது நீங்கள் அதை வச்சு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த சார்ட்டை சும்மா ஓப்பன் பண்ணி மட்டும் பார்க்க போகிறீங்க, அதில் கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும், அதை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. இதை மேனுவலாகவும் ட்ரேட் பண்ண முடியும், ஆட்டோ ட்ரேடிங்கும் இதில் பாசிபிளான ஒரு விஷயந்தான். இந்த சார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேங் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.